ஆன்மீகவாதிகளுக்கும் சாமியார்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் கிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் இந்த யோகங்கள் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். கேதுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். கேது சுக்கரன் காம்பினேஷனில் இருந்துட்டாலே அவள் போலி சாமியார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது அவளுடைய ஜாதகம் நம்ம பார்க்க போகிறதில்ல, அவளுக்கு அப்படி தான் இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து கேது வந்து பற்றற்ற நிலையை கொடுப்பது கேது. அதுலேயே நம்ம எல்லா பிளானட்ஸுக்குமே ரெண்டு எக்ஸ்டெண்டும் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சனியை பற்றி நான் அடிக்கடி பேசுவேன். சனி வந்து கடுமையான உழைப்பாளிக்கும் சனி தான் ஒரு எக்ஸ்டெண்டு, கடுமையான சோம்பேறித்தனத்திற்கும் சனி தான் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதே மாதிரி கடுமையான ஒரு துறவரம், பக்கா துறவரம் மிகுந்த அந்த சன்னியாசத்தில் இருக்கக்கூடிய சொன்ன சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் அந்த கேத்துவனுடைய பலம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதே கேத்து போலிச்சாமியார்களுக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் எங்கே இந்த ஆறுது தப்பாகிறது அப்படின்னு சொன்னால், அந்த கேத்துவனுடைய வீரியம் சுக்கரனுடைய காம்பினேஷனில் போய் அமைஞ்சிடும். அப்போ இவளுக்கு என்ன ஆகும், ஆரம்பத்தில் இவள் வந்து ஆன்மீகமாக இருக்கணும்னு நினச்சி தான் உள்ளே வந்திருப்பா, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அந்த சுக்கரனுடைய தாக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அவளுக்கு வந்து பணத்தை பார்க்க ஆரம்பித்த உடனேயே இதையே நம்ம ஏன் தொழிலாக வச்சுக்கப்படாது, இல்லை நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஏன் டெவலப் பண்ணிக்கூடாது நம்மளை அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணத்துக்குள்ளே வந்துடுறா. இதே உண்மையான கேத்துவாக இருந்தால் அவள் சொன்ன மாதிரி நான் தான் சிவனுடைய அவதாரம்லாம் சொல்லிக்க மாட்டான். பக்கா கேத்துவாக இருக்கிறவ வந்து என்னை வந்து நீ நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா நிச்சயமாக சொல்லவே மாட்டான். அவளுடைய தத்துவார்த்த சிந்தனைகள் நம்மளை அவளை பார்த்து இழுக்க வைக்கும், ஈர்க்க வைக்கும். மோஸ்ட்லி அவள் வந்து இந்த மீடியா அதுக்குள்ளெல்லாம் வரவே மாட்டான். அவளுக்கு அது அவசியமும் இல்லை, அவளுக்கு அது தேவையும் இல்லை, அது மேலே அவளுக்கு பற்றே போகாது. அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம தான் தேடி போகணும். அதன் மூலியமாகத்தான் லோகத்துக்கு தெரிய வரும். இந்த இவெல்லாம் இந்த போலி சாமியார்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஜாஸ்தியாகிறா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்டு மேடம் அதுக்கு அழகாக சொன்னான். இப்போ தனுசு மகரம் கும்பத்துலலாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக குருவனுடைய இதை சொன்னான். எப்பொழுதெல்லாம் குரு பலம் இழக்கிறதோ, குருவனுடைய பலம் இழந்து கேது சுக்கரனுடைய பலம் அதிகரிக்கிறதோ அப்பெல்லாம் இந்த போலிச்சாமியார்கள் வெளியே வருவார்கள். ஓகே. ஈஸியாக இந்த நீங்கள் தான் ஒரு லெசன் டீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, நான் டீச்சிங் இதுலேயே சொல்கிறேன். அதாவது குரு உச்சத்தை நோக்கி செல்ல செல்ல செல்ல, நீச்சனுடைய வீட்டிலிருந்து குரு வந்து நீச்சமாக இருக்கிறது எங்கே, மக்கரத்தில் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மக்கரத்திலிருந்து அவருடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக போலிச்சாமியார்களினுடைய வளர்ச்சிங்கிறது தடுக்கப்படும். ஓகே. அதே குரு உச்சத்திலிருந்து நீச்சத்தை நோக்கி வர 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 மகரத்தை நோக்கி பயணிக்க 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 போலிச்சாமியார்களுடைய வளர்ச்சிங்கிறது அதிகமாகும். ஈஸியாக புரியுறதா? இப்போ வந்து குரு கும்பத்துக்கு வந்துட்டார். ஸோ இப்போ அதாவது மகரத்துக்கு கிட்ட தான் இருக்கார், கொஞ்சம் போலிச்சாமியார்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் அடுத்த வருஷம் மீனத்துக்கு போவார், அதுக்கப்புறம் வந்து மேஷத்துக்கு போவார், ரிஷபத்துக்கு போவார். மிதுனத்துலலாம் குரு இருக்கும் பொழுது இந்த போலிச்சாமியார்கள் நிறைய பேர் மாட்டுவாங்க, ஜெயிலுக்குலாம் போவாங்க, ஏன்னா குருவனுடைய ஆதிக்கம்ங்கிறது அதிகமாயிடுது. ஓகே. ஸோ அப்போ இவாள்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தெல்லாம் விஷயம் தெரிஞ்சவா அந்த நேரத்தில் ரொம்பவே அடக்கி வாசிப்பா. இப்போ வந்து குரு வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறார், இந்த நேரத்தில் வந்து போலிச்சாமியாராகிய நாம் இந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், இங்கே இப்போ எதுவும் நம்மளை பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விவரம் தெரியாதவா தான் மாட்டிக்கிறா, காணாமல் போயிடுறா நீங்கள் சொன்ன மாதிரி. கண்டிப்பாக. ஆக இந்த குரு சுக்கரன் கேத்து இந்த காம்பினேஷன் வச்சு பாருங்கள். சுக்கரன் கேத்துவனுடைய தாக்கம் தான் போலிச்சாமியார்களுடைய வளர்ச்சிக்கு காரணம். குரு பலம் இழந்திருக்கிற சூழலில் குரு பலம் அதிகமாக அதிகமாக போலிச்சாமியார்களுடைய தாக்கம்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். மக்களுக்கும் அந்த ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வுங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகே. அதனால் யார் உண்மையான இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக மேடம். சார் அவரோட காம்பினேஷன் சொல்லிட்டார், குரு கேத்து சுக்கரன் காம்பினேஷன். ஸோ இதை நீங்கள் எப்படியுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து அதுலேருந்து நீங்கள் தனித்து சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதாவது இப்போ அந்த தனிப்பட்டு உருவாராங்க இல்லைங்களா, இது வந்து மக்கள் தாங்க ஒவ்வொருத்தரையும் அதை அவங்கள வந்து மிகைப்படுத்துறதோ இல்லை அவங்கள வந்து கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம உருவாக்குற ஒரு விஷயம்தான். ஸோ பத்தாவது கிரகமா? ஆமாம், நம்ம உருவாக்குற ஒரு விஷயம்தான். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நான் வந்து இவங்க யாரையுமே நான் தப்போ இல்லை இவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பட் அவங்களோட ஐடியாலஜியை வந்து அவங்க மாற்றிக்கலாம். மக்களை வந்து ஏமாத்துறது நிறையா ஆண், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இதை சொல்கிறாங்க, நிறைய பெண்கள் போய் ஏமாறுறது வந்து இந்த ஆண்கள்கிட்ட தான். ஒரு ஜோசியராக இருக்கட்டும், எப்படி வந்து ஒரு கணவன் விட்டுட்டு வர்றவங்க எப்படி நீ தெரியாத ஒரு ஆணை வந்து நீ நம்ப முடியும் இல்லையா? இது தவறி விழுறது. இப்போ ஏமாத்துறாங்க ஒரு போலி சாமியார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணை நம்ம சொல்லும்பொழுது பெண்களினுடைய சாவாசம் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா பணம் வந்து வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க, அப்புறம் அவங்க ஆடி பென்ஸில் போகிறாங்க, அவங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இந்த குற்றச்சாட்டுகளோடு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பப்ளிக் வந்து
நீங்கள் போய் அங்கே விழுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் மற்றவங்களையோ நம்பாமல் நீ எப்படி முகம் தெரியாத ஒரு ஆளை வந்து நீ நம்ப முடியும் இல்லையா? அப்போ நீ என்ன ஏதுன்னு ஆராய்ந்து போய் பண்ணணும். அப்போ இவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் ஃபஸ்ட்டு வீக்காக இருக்கும், ஒரு சிந்தனை வந்து இருக்கவே இருக்காது, இந்த கூரே இல்லாதன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, அப்புறம் ரொம்ப இமோஷ்னல் ஆகிறது, அப்படியே ஒருத்தங்களை பார்த்தோன்னே அழுறது, இல்லை தெரியாத கோயில் குருக்கள்கிட்ட போய் வீட்டு கதையெல்லாம் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் புதன் இது ரெண்டுமே ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா அந்த புத்தி கூர்மையை கொடுப்பது புதன், இவனை நம்பலாமா வேண்டாமா, இவங்கிட்ட போய் நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிக்க சொல்லும். அந்த சந்திரன் வந்து மனசு, ஐயோ நான் என் கஷ்டத்தை எங்கேயாவது போய் சொல்லணும், கோயில் குருக்கள்கிட்ட போய் இன்றைக்கி எங்கள் மாமியார் ஒரே சண்டை, இல்லைன்னா அவங்க அதை வந்து கொஞ்சம் ஆஸ் டேஸ் கோஸ் ஆன் உடனே இல்லை, அப்போ உங்களை வீக்னஸை புரிஞ்சுக்குவாங்க, உங்கள்கிட்டருந்து என்ன வந்து எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட புத்தியும் ஒரு சனி சூரியன் இந்த கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ எப்போவுமே வந்து அதனால தான் தமிழில் சொல்கிறாங்களா பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு, அது மாதிரி தான் கிரகங்களும். இப்போ இவங்களுக்கு ஒரு வீக்காக இருக்கும்போது வென் தேஆர் ரொம்ப அவங்களுக்கு அந்த இவங்களை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்கும்போது இந்த சூரியன் சனி இந்த காம்பினேஷனில் ஒரு குறுக்கு புத்தி ஒரு கிரிமினல் புத்தி கண்டிப்பாக வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு கிரிமினல் புத்தி இருந்தால் தான் நான் மீடியாவில் எப்படி வேணாலும் நான் இன்டர்வியூ கொடுப்பேன், இருந்தாலும் என் திருட்டுத்தனத்தை நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும் இல்லைங்களா. ஒரு திருட்டுத்தனத்தை நான் ஆமாம் நான் திருட்டுத்தனம் தான் பண்ணுறேன், ஆன்மீகம்ன்ற போர்வையில் பண்ணுறேன், ஒரு சன்னியாசின்ற போர்வையில் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கட் ஃபீலிங் நிறையா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது என்ன, ஒரு சூரியனாக இருக்கணும், கண்டிப்பாக சனி அதோடு சேர்ந்துருக்கணும், ஒரு செவ்வாயோட காம்பினேஷன் இருக்கும்போது நல்ல ஒரு தேஜஸ் அவங்க ட்ரெஸ்லாம் பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த ட்ராமாவை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் இதுவாக இருக்கும். இதில் வந்து நான் ஆண்களையும் சொல்லுவேன், அப்போ ஏமாந்து போயிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுண்டு, ஸோ இதெல்லாம் நிறையா நடக்கிறது இல்லைங்களா. இந்த எங்கள் என் ஆஃபீஸ்க்கு வந்து சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸே சார், ஸோ இப்போது நீங்கள் பார்க்குற உலகம் வேறு நாங்கள் பார்க்குற உலகம் வேறு, கண்டிப்பாக. ஸோ இந்த எங்களோட உலகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையோட மட்டும்தான் வருவாங்க. ஸோ வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துப்பாங்க. அப்போ நான் ஒவ்வொரு கிளையண்ட் என் ரூம்லேருந்து கிளம்பி போகும்போது நான் நினச்சிப்பேன், இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், கடவுள் எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கு, அதுக்கு வந்து என்னோடய குரு அனுகிரகம் இல்லைன்னா அது நடக்காது. ஸோ இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு சன்னியாசின்னு சொன்னாலும் சரி, இல்லை சாமியார்னு சொன்னாலும் சரி, உங்களோட டிசிப்ளின் என்ன, இல்லை உங்களோட டெக்கோரம் என்ன, நீங்கள் ஒரு சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் ஒரு நன்மையை செய்யலாம் அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்குது. இதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு சரி நானும் ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்கணுன்ற ஆசை, எனக்கும் ஒரு ஆடி வாங்கினேன். ஸோ மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இது மூணு இல்லைன்னா இந்த லிஸ்ட்டில் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ சன்னியாசிங்கிற மீடியாவில் வராதவங்க, இல்லை நான் வந்து இப்படி ஆன்மீகத்தை வந்து பரப்புறேன் அப்படின்னு சொல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த மூணும் இல்லாமல் குடும்பத்திலே இருக்காங்களே. ஒரு கிரகஸ்தனாக இருந்துட்டே அவளுக்கு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வந்து சுமக்கிறாங்க. அப்போ ஒரு சிங்கிள் லேடி ஹஸ்பண்ட் இல்லாமல் சின்ன வயசுலேயே விதவையாகி அவள் கல்யாணமே பண்ணிக்காமல் குழந்தைங்களை கொண்டு, அவங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவங்க நம்ம சொல்லலாமே, கண்டிப்பாக இல்லையா. இறைப்பணியே அவங்க செய்கிறாங்க, பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரெக்கக்னிஷனே இல்லையே. அப்போ அவங்கள வந்து ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், எத்தனை ஆண்கள் வந்து மனைவி இறந்து போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணமே பண்ணாமல் மனைவியை தவிர வேறு எந்த பெண் மீதும் ஆசை வராமல் குழந்தைங்களை வளர்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம நல்ல ஆன்மீகவாதின்னு சொல்லலாமே. நிச்சயமாக மேடம், நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம்.